வெல்கம் டு லேர்ன் டெக். மை செல்ஃப் சுந்தர். இன்றைக்கி நம்ம டிஎன்எஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா ஒரு சிம்பிளான ஸ்டோரி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம ஸ்டோரியோட ஹீரோ பெயர் கார்த்திக், ஹீரோயின் பெயர் ஜெஸ்ஸி. ஸ்டோரியோட டைட்டில் ஜெஸ்ஸி டயல் செய்த எண். கார்த்திக்கும் ஜெஸ்ஸியும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு. அப்போ தான் இந்த கொரோனாவோட என்ட்ரி. இந்த கொரோனா அவங்களோட வாழ்க்கையும் விட்டு வைக்கல. ஸோ அதனால் ஜெஸ்ஸியும் கார்த்திக்கும் பிரிஞ்சு அவங்களோட நேட்டிவ்க்கு போகிறாங்க. ஜெஸ்ஸிக்கு கார்த்திக் பத்திரம் ஞாபகமாகவே இருக்குது. கார்த்திக் கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் ஜெஸ்ஸி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஃபோனை எடுத்து கார்த்திக்கு டயல் பண்ணுறாங்க. பட் ஆனால் கார்த்திக்கோட நம்பர் ஜெஸ்ஸிக்கு ஞாபகத்துக்கு வரல. யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க, ஞாபகத்துக்கே வரல. காரணம் என்னென்னா, ஜெஸ்ஸிக்கு கார்த்திக் மாதிரியே ராம், கௌதம், கொடி, அப்புறம் கடைசியாக தான் வந்தார் விநாயக், இந்த மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாரோட நம்பரும் கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்காது இல்லையா? ஸோ அதனால் ஜெஸ்ஸிக்கு ஞாபகமே இல்லை. சேம் இதே மாதிரி தான் கார்த்திக்கும் ஒன்று குறைஞ்சவர் கிடையாது. கார்த்திக்கும் ஜெஸ்ஸியோட நம்பர் ஞாபகம் இல்லை. ஆனால் அவருக்கும் ஆரா ஹன்ஸ்னு சொல்லி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் ஜெஸ்ஸி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபோனில் கான்டாக்ட்னு ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் கார்த்திக்னு சர்ச் பண்ணுறாங்க. கார்த்திக்கோட நம்பர் அதில் ஆல்ரெடி சேவ் ஆயிருந்ததுனால கார்த்திக்கோட நம்பர் கிடைக்குது. ஸோ இப்போ அவங்களோட கார்த்திக்கோட கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் ஜெஸ்ஸிக்கு கார்த்திக்கோட நம்பரே ஞாபகம் இல்லைனாலும் கார்த்திக்கோட கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது. காரணம் என்ன, அதுக்கு வந்து கான்டாக்ட் ஆப் வந்து நேம்லேருந்து அவங்க நம்பர் வந்து ரிசால்வ் பண்ணி கொடுத்துச்சு. சேம் அதே மாதிரி இந்த இன்டர்நெட் நெட்ஒர்க்கில் நாம் ஒரு கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே ஐபி அட்ரஸ் ஒன்று தேவைப்படும். கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க, அதுக்கு வந்து நம்பர்ஸ் தான் ஃபேவரட். பட் ஹியூமன்ஸ் நம்பருக்கு நேம் தான் ஃபேவரட். நம்ம நேம் வச்சா ஞாபகம் வச்சுப்போம். ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து நேம் தான் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சேம் டேஸ் நிறைய எடுத்துக்கலாமே. இதில் ஜெஸ்ஸி தான் நாம, நம்ம தான் யூசர். கார்த்திக்கு நம்ம வந்து ஒரு கூகுள் சர்வர்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த கூகுள் சர்வரோட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணணும். அப்படின்னா எனக்கு அதோட ஐபி அட்ரஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். பட் எனக்கு அந்த ஐபி அட்ரஸ் வந்து தெரியாது. எப்படி ஜெஸ்ஸிக்கு வந்து இந்த கான்டாக்ட்னு ஒரு ஆப் வந்து ஹெல்ப் பண்ணுச்சோ, அதே மாதிரி நமக்கு இந்த டிஎன்எஸ்ன்னு சொல்லப்போகிற இந்த ப்ரோட்டோக்கால் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது என்ன பண்ணணும்னா, நம்ம கொடுக்குற டொமைன் நேம்லேருந்து அதுக்கான ஐபி அட்ரஸை ரிசால்வ் பண்ணி நம்ம கொடுக்கும். இதுதான் இந்த டிஎன்எஸோட ரோல். இந்த டிஎன்எஸ் இந்த டொமைன் நேமுக்கு இந்த ஐபி அட்ரஸ் தாங்கிறத எப்படி கண்டுபிடிச்சதுங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? இதுதான் கூகுளோட ஐபி அட்ரஸ். இதை நான் டேரெக்டாக வெப் ப்ரௌசரில் போட்டேன்னா எனக்கு வந்து கூகுளோட ஹோம் பேஜ் வந்து லோட் ஆகும். எனக்கு இந்த ஐபி அட்ரஸ் வந்து தெரியலனா நான் www.google.com கொடுத்தாலும் எனக்கு சேம் இதே பேஜ் தான் லோட் ஆகும். ஃபஸ்ட் அப்ரோச்சுக்கும் செகண்ட் அப்ரோச்சுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, செகண்ட் அப்ரோச்சில் டிஎன்எஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். செகண்ட் அப்ரோச் பேக்ரவுண்ட் வந்து எப்படி நடந்திருக்கும்னா, நான் ப்ரௌசரில் www.google.com கொடுக்குறப்போ ப்ரௌசர் அதை பார்த்துக்கிட்டு ஓஎஸ்ட்ட போய் சொல்லும், இந்த மாதிரி யூசர் ஏதோ ஒரு ஹோஸ்ட் நேம் வந்து கொடுத்துருக்காங்க, அதோட பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் நமக்கு தெரியாது, அது தெரிஞ்சால் தான் அந்த பர்டிகுலர் சர்வரோட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து ஐபி அட்ரஸ் தேவைன்னு சொல்லி ஓஎஸ்ட் வந்து சொல்லும். ஓஎஸ் அதை பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மக்கிட்ட கைவசம் ஒரு ஆள் இருக்காப்பில், அவர்கிட்ட சொன்னால் ஹோஸ்ட் நேம்லேருந்து ஐபி அட்ரஸை ஈஸியாக மாற்றி கொடுத்துறாரு, நான் அவர்கிட்ட போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓஎஸ் வந்து முதன் முதல்ல டிஎன்எஸ் ரிசால்வர்னு சொல்லி ரிசால்வர் இருக்கும், அதுக்கிட்ட போய் வந்து ரெக்வஸ்ட் பண்ணும், இந்த மாதிரி இதுதான் என்னோட ஹோஸ்ட் நேம், இதுக்கு தேவையான அந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் என்னென்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரிசால்வர்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணும். ரிசால்வர் அதை பார்த்துட்டு, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க, என்னோட ஃபுல் டைம் ஜாப்பே இதுதான், ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ரிசால்வர் வந்து சொல்லும். இந்த டிஎன்எஸ் ரிசால்வர்னா யார்னா, இது நம்மளோட ஐஎஸ்பி தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜியோ யூஸ் பண்ணிங்கன்னா ஜியோ மேனேஜ் பண்ணுவாங்க, ஏர்டெல்னா ஏர்டெல் மேனேஜ் பண்ணுவாங்க. இது உங்கள் வெப் ப்ரௌசரில் இருக்க இன்டர்நெட் கனெக்ஷன் செட்டிங்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வந்து கான்ஃபியூர் ஆயிருக்கும். இப்போது டிஎன்எஸ் ரிசால்வரோட வேலை என்ன, அது கிட்ட இருக்க அந்த பர்டிகுலர் ஹோஸ்ட் நேம்க்கான ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சி கொடுக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா, அது முதன் முதல்ல ஒரு சர்வர்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணும். அந்த சர்வரோட பேர் தான் ரூட் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரூட் சர்வருங்கிறது உலகத்திலே மொத்தம் ஒரு 13 ரூட் சர்வர் தான் இருக்குது. அது வந்து ஒரு 12 ஆர்கனைசேஷன் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அந்த ரூட் சர்வரை உலகத்தில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு சர்வர்கிட்ட இது வந்து முதன் முதல்ல போய் ரெக்வஸ்ட் பண்ணும், இந்த மாதிரி இதுதான் என்னோட ஹோஸ்ட் நேம், இதற்கான ஐபி அட்ரஸ் என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி அதை போய் சொல்லும். ரூட் சர்வரை பார்த்துட்டு, என்னால் உனக்கு வந்து டேரெக்டாக வந்து ஹெல்ப் பண்ண முடியாதுப்பா, நான் வேணால் உனக்கு வச்சுருந்தா ஒரு ஹிண்ட் தரேன், நீங்கள் கொடுத்த யூஆர்எல் வந்து பார்த்தேன், அது வந்து ஒரு கமர்ஷியல் வெப்சைட் மாதிரி இருக்குது, ஸோ அதனால் கமர்ஷியல் வெப்சைட்லாம் ஒருத்தன் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, நீங்கள் போய் அங்கே போய் பாருங்கன்னு சொல்லி ரிசால்வர்கிட்ட வந்து சொல்லிடும். ரிசால்வரை பார்த்துட்டு, நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்கன்னே புரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக தெளிவாக விளக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரிசால்வர் ரூட் சர்வர்கிட்ட வந்து கேட்கும்.
ரூட் சர்வர் பார்த்துட்டு ஓகே நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட டீட்டெயில் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு ஒரு யூஆர்எல் கொடுத்தீங்க இல்லையோ அந்த யூஆர்எல் நான் பார்த்தேன், அதில் www.google.com போட்டிருக்கு, அதாவது கடைசியாக எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா .com முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு கமர்ஷியல் வெப்சைட் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்குது, .edu போட்டுருச்சுன்னா அது வந்து ஒரு எஜுகேஷனல் வெப்சைட், .org போட்டுருச்சுன்னா அது வந்து ஆர்கனைசேஷன், .gov போட்டுருச்சுன்னா அது ஒரு கவர்மெண்ட் வெப்சைட். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்குது, ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷனையும் ஒவ்வொருத்தவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்டது வந்து .com அப்படின்னா கமர்ஷியல், ஸோ கமர்ஷியல் எல்லாமே ஒருத்தவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ நான் அவரோட ஐபி அட்ரஸ் அவங்களுக்கு தரேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க, கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கான ஐபி அட்ரஸ் வந்து கிடச்சிரும். ஸோ அதனால் அவரோட ஐபி அட்ரஸ் நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி ரிசால்ட்டை வந்து ஐபி அட்ரஸ் கொடுக்கும். இப்போ டிஎன்எஸ் கிட்ட ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், அந்த ஐபி அட்ரஸ் யாரோடதுன்னா கமர்ஷியல் வெப்சைட் எல்லாமே ஹேண்டில் பண்ணுற ஒரு சர்வரோட ஐபி அட்ரஸ். ஸோ அதுக்கிட்ட போய் அது வந்து ரெக்வஸ்ட் பண்ணும், அந்த சர்வரோட பேர் தான் டிஎல்டி சர்வர் அல்லது டாப் லெவல் டொமைன் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கிட்ட போய் வந்து கேட்போம், இந்த மாதிரி இதான் ஹோஸ்ட் நேம், இதற்கான ஐபி அட்ரஸ் என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி அதை போய் ரெக்வஸ்ட் பண்ணும். டிஎல்டி அதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக தான் வந்திருக்கீங்க, நான் தான் கமர்ஷியல் வெப்சைட் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறவேன், பட் என்னாலையும் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்மியான வெப்சைட் தான் இருந்துச்சு, ஸோ அதனால் நான் ஒருத்தனே வந்து ஹேண்டில் பண்ணேன், பட் இப்போ எனக்கு வந்து லோடு வந்து அதிகமாகிடுச்சு, அதனால் வந்து நான் நிறையா நேம் சர்வரெலாம் வந்து பிரித்து வச்சிட்டேன். ஸோ நீங்கள் கேட்டிருக்க அந்த ஹோஸ்ட் நேம் வந்து இந்த பர்டிகுலர் நேம் சர்வர் தான் இருக்கும், ஸோ அந்த நேம் சர்வரோட ஐபி அட்ரஸ் தரேன், நீங்கள் அங்கே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி ரிசால்ட் வந்து சொல்லிடும். ரிசால்வர் பார்த்துட்டு நீங்களும் எனக்கு என்ன சொல்கிறீங்கன்னே புரியல, கொஞ்சம் தெளிவாக விளங்குற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரிசால்வர் டிஎல்டிட்ட வந்து சொல்லும், ஓகே உங்களை வந்து புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ உலகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100,000 கமர்ஷியல் வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 100,000 கமர்ஷியல் வெப்சைட்டையும் என்ன ஒருத்தனால ஹேண்டில் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு இல்லை நிறைய அசிஸ்டன்ட் வந்து போட்டுப்பேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 அசிஸ்டன்ட் போட்டுக்கிறேன்னா அந்த ஒவ்வொரு அசிஸ்டன்ட் தான் நான் நேம் சர்வர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு நேம் சர்வருக்கும் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட வெப்சைட் வந்து கொடுத்து ஹேண்டில் பண்ண சொல்லிடுவேன். ஸோ நான் ஆளுக்கு வந்து ஒரு 10,000 வெப்சைட் வந்து கொடுத்துட்டேன்னா ஆளுக்கு 10,000 வெப்சைட் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா www.google.com. ஸோ இதோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 20,000-30,000 தான் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நேம் சர்வர் 3ங்கிறவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த தேர்டு நேம் சர்வரோட அட்ரஸ் வந்து தாரேன், நீங்கள் அந்த அட்ரஸில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூகுளோட ஐபி அட்ரஸ் என்னங்கிறத அவங்க பார்த்து சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த பர்டிகுலர் நேம் சர்வரோட ஐபி அட்ரஸை ரிசால்ட் வந்து கிடைக்கும். ரிசால்ட் அதை வாங்கி வச்சுட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் நேம் சர்வர்கிட்ட போய் வந்து கேட்கும், இந்தாங்க கடைசியாக அவங்ககிட்ட தான் நான் கேட்குறேன், இந்த பர்டிகுலர் ஹோஸ்ட் நேமுக்கான ஐபி அட்ரஸ் என்னங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி அந்த நேம் சர்வர்கிட்ட வந்து கேட்கும். நேம் சர்வர்கிட்ட கூகுளுக்கான ஐபி அட்ரஸ் என்னங்கிறது கரெக்டாக இருக்கும், அதை எடுத்து கூகுளோட ஐபி அட்ரஸை வந்து ரிசால்ட்டாக கொடுத்துரும். ஃபைனலாக டிஎன்எஸ் ரிசால்வருக்கு கூகுளோட ஐபி அட்ரஸ் கிடைச்சாச்சு. இப்போ அது போய் கெத்தாக போய் ஓஎஸ் வந்து சொல்லும், இதுதான் கூகுளோட ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லி. இப்போ ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ப்ரௌசர்கிட்ட வந்து கொடுக்கும், ப்ரௌசருக்கு ஐபி அட்ரஸ் வந்து கிடச்சோடனே இப்போ ப்ரௌசரில் டைரெக்டாக கூகுளோட சர்வரோட கம்யூனிகேட் வந்து பண்ண முடியும். இந்த ப்ராசஸில் அதிகமாக கஷ்டப்பட்டதுன்னா யார், அது கண்டிப்பாக டிஎன்எஸ் ரிசால்வர் தான், ஏன்னா அதுதான் ரொம்ப வந்து அலைய விட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் அதை என்ன பண்ணணும்னா அது வந்து கேஷ் மெமரின்னு சொல்லி ஒரு மெமரி வந்து வச்சுக்கும், அந்த மெமரிக்குள்ளே கூகுளுக்கான அந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட் டைம் ஓஎஸ் வந்து கூகுளுக்கான ஐபி அட்ரஸ் வந்து கேட்டுச்சுன்னா ஃபர்ஸ்ட் அது வந்து கேஷ் மெமரியில் வந்து பார்க்கும், கேஷ் மெமரியில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து டேரெக்டாக வந்து கொடுத்துரும். ஒரு வேளை வந்து கேஷ் மெமரியில் இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு ஹோஸ்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க போல் ஓஎஸ்ன்னு நினச்சிக்கிட்டு அது திரும்ப எல்லா ப்ராசஸ் வந்து பண்ணும். ஸோ இந்த கேஷ் மெமரி இருக்கிறனால இவ்வளோ பெரிய ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் டைம் வந்து மிச்சமாகும். இப்போ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் வந்து நடந்திருக்குல்ல, இந்த ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு நினைக்கிறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ளேயே நம்ம வந்து நடந்து முடிஞ்சிடும். ஸோ இதனால தான் அப்ரோச் ஒன்றுக்கும் அப்ரோச் டூக்கும் இருக்கிற டைம் டிஃப்ரென்ஸாக நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியாது. அப்ரோச் ஒன்றில் நம்ம டேரெக்டாக வந்து ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்துருப்போம், அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நானோ செகண்ட்ஸில் டைம் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும், பட் அதை நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஒரு சில பேருக்கு ஒரு சில காமனான சந்தேகங்கள்லாம் வரலாம், அது என்னென்னா ப்ரோ நான் கூகுளோட சர்ச் இன்ஜினில் ஃப்ளிப்கார்ட் நான் சர்ச் பண்ணுறேன், எனக்கு ஒரு சில சர்ச்சஸ் எல்லாம் வந்து வருது, சம்டைம் நான் வந்து ஸ்பெல்லிங் தப்பாக கொடுக்குறேன், எனக்கு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சர்ச்சஸ்லாம் வந்து கரெக்டாக வருது, இது எப்படி இருக்கும்னு நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்கலாம். இதில் நோட் பண்ண வேண்டிய என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ரௌசரில் ஃபுல் யூஆர்எல் அதாவது www.flipkart.com கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு டிஎன்எஸ் இன்வால்வ் ஆகி நீங்கள் டேரெக்டாக ஃப்ளிப்கார்ட்டோட வெப்சைட்லேருந்து போயிடுவீங்க. நீங்கள் அதை தவிர ஃப்ளிப்கார்ட் நீங்கள் சர்ச் பண்ணாலோ அல்லது ஃப்ளிப்கார்ட்டே இங்கே தப்பான ஸ்பெல்லிங்கில் சர்ச் பண்ணாலோ உங்களுக்கு வந்து சர்ச்சஸ் தான் வரும். இது எப்படி நடக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சர்ச் இன்ஜின் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி ஆல்ரெடி ஏன்னா ரெண்டு வழியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட சர்ச் இன்ஜின் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இன்னொரு வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் இன்ஜினில் யூஸ் பண்ணியிருக்க ஒன் ஆஃப் த அல்காரதமான பேஜ் ரேங்க் அல்காரதம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி இன்னொரு வழியில் செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ரெண்டு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கான விடை உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே ஒரு சமரிக்கு வந்து வரலாம், டிஎன்எஸ் அப்படின்னா என்னென்னா மனிதர்களாகிய நமக்கு எல்லா வெப்சைட்டோட ஐபி அட்ரஸை நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் டிஎன்எஸ் ப்ரோட்டோக்கால்னு சொல்லி அவர் கொண்டு வந்தாங்க. மிகவும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கொடுங்க. நன்றி.